ஓகேவா? சரிடா சொல்லும். இந்த பிரஷ்ஷை அப்பா சொல்கிறேன் பாரு. ஆமாம், நாளைக்கு ஸ்கூல் பரீட்சையில் இதை தான் எழுத போகிறேன். புக் எடுத்து படிக்கலாம்ல. வந்துட்டான், எந்திரிச்சு வா. எதுக்குடி சும்மா பையன்கிட்ட? நீங்க சும்மா இருங்க, வெயில கஷ்டப்படுறதெல்லாம் உங்களோட போட்டோம், அது என் பையனுக்கு வேணாம். சங்கர், சங்கர், ஆ வாங்கண்ணே உள்ள வாங்க. என்னப்பா சங்கர், சௌக்கியமா? சௌக்கியம் தான், உள்ள வாங்க. உட்காருங்கண்ணே. லக்ஷ்மி. என்னங்க? தண்ணி கொஞ்சம் கொண்டு வா. என்னண்ணே இந்த பக்கம் காலங்காத்தால? காலைல ஒரு வேலையா வந்தம்பா. நம்ம ஆள் இருக்கிறியே, அதான் பாத்துட்டு போலாம் அப்படின்னு. வாங்கண்ணே. என்ன தண்ணி சாப்பிடு. என்னம்மா சௌக்கியமா? சௌக்கியண்ணே, நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கம்மா. வந்த விஷயத்த சொல்லுங்கண்ணே. டேய், என்னடா சிரிக்கிற? அதுக்குள்ள ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டேண்ணா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. நான் ஏன் கேட்குறேன்னா, இந்த ஏரியாவிலேயே உன் அளவுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கே யார் இல்லை சங்கர். தாம்பா ஒர்க்கை கொஞ்சம் கிட்டே இருந்து முடிச்சு கொடுத்துரு. இல்லைண்ணே, நிறைய ஆர்ட் ஒர்க்லாம் இருக்குது, அதான் கொஞ்சம் கஷ்டம்ண்ணே. யோசிக்கிறேன். என்னப்பா இப்படி யோசிக்கிற? தலைவர் வேற நம்ம அஞ்சு வார்டுலேயும் சங்கர் தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டாரு. பணம் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் வாங்கிக்கோப்பா. பணம் என்னென்ன பணம்? சரி, என்ன இவ்வளோ சொல்கிறீங்க, வேறு என்ன பண்ணுறது? பண்ணி கொடுங்க. அப்பாடா, சரி சங்கரே, எப்படியோ ஒரு வழியாக சம்மதிச்சியே. இந்தா வேலையை எந்த ஒரு இது இல்லாமல் லேட் பண்ணாமல் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துரு. சரிங்கண்ணே. சரியா? வரேன். ஆ, வரம்மா. சரிங்கண்ணே. லக்ஷ்மி, இந்த பணத்தை பூஜை ரூமில் வை. என்ன சரி போலாமா? அப்புறம் அங்க வந்தா கரெக்டா இருக்கணும். சரியா? போலாமா? ரவி, எதுக்குடா ரோட்ல இருக்கீங்க உடனே? அப்பா தம்பி கீழே வேண்டாம்ப்பா. என்னடா உளற? Thank you.
வயசாகும். அப்பா இதை வந்து நீ பிறந்துக்கிட்ட வாங்க. பொண்ணோடக்கு சின்னதாக தானே இருக்கு, அப்போ இருக்கு தப்பு. வானம் தொட்டு கண்ணே நில்லு, தூரிகையை தொட்டு செல்லு, எனக்கென நீ இருக்க நெஞ்சே சந்தோஷம். துள்ளி துள்ளி ஓடும் மானாய், துள்ளி விழும் தொட்டில் மீனாய், வந்து என்னை நீ இணைக்க விண்பணி வீசும். பார்த்து பார்த்து உன்னை காண ஏங்கும் கண்கள் வரையும், மென்மையான பாசம் ஒன்று காற்று போல நுழையும். சிரிப்புன்னதே விழுந்தேனடா நீ பார்த்திட முடியாதா? தம்பி, உங்க அப்பா உன்னை இங்க உட்கார வச்சிட்டா? என்னப்பா சங்கர, நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுதான் படிக்க வைக்கிறோம், நீ என்னடா இப்படி படிக்கிற புள்ளைய அடிக்கிற வயல உட்கார வச்சிருக்கா? ஐயா, எல்லாரும் அப்படி நினைக்கிறனாலதான் அவன் அவன் செய்யற தொழில் காணாம போயிடுது. என் பையன்கிட்ட இதை செய் அதை செய் நான் சொன்னதில்லை, அவனா ஏதோ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் கையில ஒரு தொழில் இருந்தா நல்லது தானே? தம்பி ரவி, உனக்கு லெட்டர் வந்திருக்குப்பா. சொல்ல முடியுமா சார்? பின்னிட்டீங்களே சார், கடைக்கு வர கஸ்டமர் எல்லாம்
போர்டு தான் பார்க்குறாங்க சார். எங்கே ஒரு சாமானை வாங்குறாங்க, காசு வாங்க மறந்துட்டீங்களா சார்? அதில் என்ன இருக்குங்க? இந்தாங்க சார். இதெல்லாம் நம்ம கையிலே இருக்கு, எல்லாம் கடவுள் கையில் இருக்கு. கடவுள் உங்கள் கையில் தான் சார் இருக்கிறாரு. சரிங்க, போயிட்டு வரேன். நல்லது சார். ரொம்ப பெருமையா இருக்குப்பா. நம்மளும் உங்கள்ட்ட வேலையை கத்துக்கிட்டு உங்களை மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் ஆனாலே போதும்ப்பா. அப்படிலாம் சொல்லாதப்பா. அவனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. உன் அப்பட மாதிரி ஆகணும்னு நினைக்காதப்பா. உன் அப்பனுக்கும் மேலே ஆகணும்னு நினை. அதுதான் உன்னோட அடையாளம். கண்டிப்பா அப்பதான் உங்க அப்பனுக்கும் பெருமையா இருக்கும். சரியா? சரிப்பா. என் பேச்சையும் மீறி பையன் அதே கூட சேர்க்கிறீங்கல்ல, எப்படி போங்க? ரவி, படிப்பு முடிக்காம இந்த பக்கம் வந்துடுறதுப்பா. அம்மா கத்திக்கிட்டே இருக்கோம், அப்புறம் படிப்பு தான் கிடும். சரியா? சரிப்பா. ரவி பா. எல்லாத்துக்கும் அப்பா அம்மாவே நம்பி இருந்துட்டோம். அதான் இனிமேலாவது நம்ம செலவை நம்மளே பாத்துக்கலாம்னு யோசிக்க வச்சிட்டோம் மச்சான். சூப்பர்ரா, ஆல் தி பெஸ்ட்ரா. தேங்க்யூ மச்சி, வரண்டா. அப்படியே கழுகிடா.
இருக்கிறத அப்படியே வரைஞ்சிருக்கிறான். ஏதோ கிரியேட்டிவாக வரைஞ்ச மாதிரி. ஆ, நம்மளாம் எங்கே இருக்கிறோம்? 21st century இருக்கிறோம். என்ன உலகம்? மாடர்ன் உலகம். மாடர்ன் உலகத்தில் மாடர்ன் ஆட் பண்ணாமல் எது ரியலு வயலுன்னு சும்மா சீன் அப் போட்டுன்னு இங்கே வரைய தெரியுதுடா. நீங்களா ரோட்டில் இருக்கிறோன்னு போதுண்டா. ஏய், என்னடா முறையிற? ஏடிங் மச்சான், இவங்க அப்பா சைன் போட்டு அடிச்சுட்டா, அதான் பொங்குது. ஆமாண்டா, எங்கள் அப்பா சைன் போட்டு அடிச்சுதான். நீங்கள் ஒரு வாரம் வரைகிற பெயிண்டிங்கெல்லாம் எங்கள் அப்பா ஒரு நாளில் வரைவர். நீங்கள் சொல்கிற மாடர்ன் ஆட்லாம் ஹாலில் வச்சு பார்க்கலாம், ஆனால் ரியல் எஸ்டேட் தான் பூஜை ரூமில் வச்சு கும்பிடுவாங்க. அந்த மாதிரி வரைவர் தான்டா எங்கள் அப்பா. எங்கள் அப்பா மாதிரி ஆளுங்களாம் வரைஞ்சி நாலு காசு பார்க்கலாம். பெரிய ஆளாக ஆர்டிஸ்டெல்லாம் ஆக முடியாது. தெட்டா தம்பி, கலைங்கிறது எல்லாமே ஒன்று தான். அதாவது இருக்கிற இடத்த பொறுத்து மதிப்பு இருக்கு. ஆஹா, வெட்டியா பேசாம வேலையை பார்த்தா நல்லா இருக்கும். சரியா, வரேன். ம், குலா பீலாட. ஏய், உங்க அப்பா பத்தி இவ்வளவு பேசா சொல்றல, இந்த முறை ஊருக்கு வரல பாக்குறேன்டா. உங்க அப்பா கெத்த வந்து பாடுறா. மச்சி, செம்மையில அந்த ஊரு. என்ன சொன்ன? மச்சி பத்தியடா, செம்மையா இருக்குல்ல மச்சி. இந்த வருஷம் பெஸ்ட் காமெடி இதுதான்டா. இதை வச்சு கலாய்கிறடா பயங்கரமா காலேஜில். ஏய், பொப்பா பேண்டி எங்கன்னு தேடி வை, நாங்க போய் பிஸ்டடிச்சு வரோம். வாடா வாடா. விடு மச்சி, ஃப்ரீயா இருறா. அவனுக்கு அப்படிதான். மச்சி, நம்மளாம் ஊரு பக்கம் வரவே மாட்டேன்ற தைரியத்தில் அவங்க அப்பா பற்றி பயங்கரமாக பீல விட்டுக்கிறான். ஆமாம் மச்சான். பசங்களா, வேற எங்கேயாவது போய் அடிங்க. சுண்ணாம அடிக்கிறான்ல பாரு பெருசு. முதல்ல நாங்கள் அடிச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் நீ அடி. என்னடா வேலை செய்கிற இடத்துல போய் சார். சாரி சார். மத்தபடி உங்க அப்பா நல்லா தான் இருக்கு. பால்காரன், மல்லிகைக்காரன், காய்கறிக்காரன். இதுல வீட்டு வாடகை வேற. கொத்தனர் வேலைக்கு போயிருந்தாலும் நிம்மதியா நாலு வாய் தின்னுக்கலாம். என்னவா சங்கரு, பெரியாலிட்ட போல தம்பி கிட்ட பணம் கொடுத்து அமிச்சா வேணாம் திருப்பி அமிச்சுக்கிற? இல்லங்கய்யா, கட்டுப்படி ஆகல. நேய கட்டுப்படி ஆகல. நீ கிருக கிருகளுக்கு அதை பார்த்தாதா? இந்த அப்படி ஐயா, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, நாலஞ்சு நாள் மழை வெயிலுன்னு கூட பார்க்காம நின்றுக்கிட்டு வேலை பார்த்தது. ஒரு நாளைக்கு 500 ரூபான்னு வச்சு பார்த்தாலே எங்கேயோ போகுது. அப்புறம் மெட்டீரியல் வேற வாங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அதான் நாங்களே உங்கள் வீடு தேடி வந்து கொடுக்குன்னு எதிர்பார்க்கும் போல. இதுதான் பேனர்லேயே போட்டுக்கலான்னு சொன்னேன். ஐயா, கொஞ்சம் வாங்கிக்க. என்னப்பா இது? நான் கட்சி கொடுக்குறேன், நன்கொடையாக வச்சுக்கோங்க. பாரு, உங்களுக்கெல்லாம் சோத்துக்கு வழியில் ஆனாலும் கௌரவத்துக்கு ஒன்றும் குறைச்ச இல்லைடா. இங்கே போனால் பிச்சை தான் எடுக்கணும். உயிரை வாங்கிட்டு இருக்காரு. இருந்த கால்களோட இடத்தையும் வித்து தொலைச்சிட்டாரு. இனிமே நான் என்ன பண்ண போறேனோ. ஆமா, இது ஒன்றும் குறைச்சல இல்ல.
லட்சுமி ஏன் எப்படி பண்ற? இங்க கஷ்டத்துல இருக்கோம் தெரியலையா? கத்தாதடி, பசங்க ஏதாவது நினைக்க போறாங்க. வந்த காசை வேணான்னு விட்டுட்டு வரீங்க. உங்களை அவன் என் தொழில மட்டும் இல்லடி, என்னையும் அவமானப்படுத்திட்டு போறான். அத போய் நீ இப்படி மான அவமானம் பார்த்துதான் நம்ம ரேஷன் அரிசி தின்ற நிலைமைக்கு வந்திருக்கோம். வந்த பசங்களுக்கு கூட நல்ல அரிசியில செஞ்சு போட முடியல. பசங்களுக்கு ரேஷன் அரிசியில சமைச்சு போட்ட பின்ன நீங்க செய்யற வேலைக்கு பொன்னி அரிசியில பொங்கி போடுவாங்க. எல்லாம் உங்க வாழ்க்கை தான் பேட்டு பிரச்சனை பாழாக்கிட்டீங்கன்னா எப்புள்ள வாழ்க்கையை அதுலயே விட்டுட்டீங்களே. ஊர்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் டாக்டர் இன்ஜினியர்னு படிக்க வைக்கிறாங்க, நீங்க என்னடானா பொம்மை காலேஜ்ல சேர்த்து அவன் வாழ்க்கையும் பாழாக்கிட்டீங்களே. பின்னாடி என் பிள்ளை என்ன பண்ண போறானோ. Thank you. Okay. Everyone,